ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, SSR எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் இருக்கிறோம். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோட்டில், முடிச்சூர் சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் இருக்குது. முக்கியமான லேண்ட்மார்க் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்து பாரத் பெட்ரோல் பங்க். ஸோ அந்த ஸ்டாப்பிங்க்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த SSR எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இதில் வந்து இவங்க என்ன மேஜராக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு டீலர் இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு. இவங்கக்கிட்ட வந்து இப்போதைக்கு என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குதுன்னு வந்து பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஐமேக்ஸ் அப்படிங்கிற மாடல் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஐமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குது. என்னென்ன வேரியண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐமேக்ஸ் இஎக்ஸ், ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் 2.0. ஸோ இந்த 3 வேரியண்ட் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிகாஸோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் குளோபல். ஸோ இவங்க வந்து மேஜராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ்க்கு தேவையான ஒயரிங் ஹார்னஸ், அதுக்கப்புறமா வந்து இன்னும் மோட்டார்ஸ், வேறு வந்து சைல்டு காம்பனன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த C12 ஐமேக்ஸு. ஸோ இவங்கக்கிட்ட இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓன் பார்ட்ஸ். ஸோ எதுவுமே வந்து இவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கினது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பல பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்களோட சஜஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அதில் வரக்கூடிய ஃபீட்பேக்கு, அதை பொறுத்து வந்து இவங்க வந்து 20 டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாடலோட ஹைலைட்டும் கூட, இந்த மாடலோட பேட்டரியோட ஹைலைட்டும் கூட. இப்போது C12 வந்து 3 வேரியண்ட் பார்த்துருந்தோம். அதில் வந்து இஎக்ஸ், C12iX வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பேசிக் வேரியண்ட்டு, இந்த மாடலோட பேசிக் வேரியண்ட்டு. அடுத்ததாக C12 2.0, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடலோட மிடில் வேரியண்ட்டு. அடுத்ததாக டாப் வேரியண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா C12iMAX, அதுதான் வந்து டாப் வேரியண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம C12iMAX-ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இதோட பேட்டரி, இதோட வாரண்டி, மோட்டார், இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த C12 ஐமேக்ஸோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பசர் சவுண்டு, ஸோ வண்டி வந்து ஆன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பசர் சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய பார்த்துருப்போம், அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீனு, அப்புறமா ப்ளூடூத்து கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் சிம்பிள் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ வண்டி வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும்போது, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ சைட் ஸ்டாண்ட் சேஃப்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பீட் மோடுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீட் மோட் இருக்குது. ஸோ என்னெல்லாம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஈக்கோ மோடு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ரெண்டு மோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர், ஈக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு. ஸோ இப்போ நான் இங்கே ஸ்விட்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிலோமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அதாவது இது வந்து எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர், அதாவது இப்போ இருக்கிற சார்ஜுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம் ஒவ்வொரு மோட்லேயும் அப்படிங்கிறதுக்கான எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர் வந்து இங்கே காட்டுது. ஸோ நான் ஈகோ மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 110 கிலோமீட்டர் வரை இப்போதைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதுவே ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ், ஸோ இன்னும் 102 கிலோமீட்டர் இருக்கிற சார்ஜுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட், ஸோ ஆன் ஆஃப். அடுத்ததாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இண்டிகேட்டர், இது வந்து ஹாரன். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் மொபைல் கூட நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணுறதுக்கான ஹோல்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக் ஹூக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் வந்து நல்ல ஒரு லாங்கான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ சீட்டுக்கு கீழே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 லிட்டர்ஸ் அளவுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முழு ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேட்ரி தனியாக, உங்களோட பூட் ஸ்பேஸ் தனியாக, ஸோ செப்பரேட்டாக வந்து ஒரு இடையில ஒரு டிவைடர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட சார்ஜிங் பாயிண்ட்டு இங்கே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டுக்கு கீழே வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியை சார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களோட சீட்டு வந்து ஓப்பனில் இருக்குன்னு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒயர் போகிறதுக்கான ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் கூட உங்களோட சீட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன், பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 61 volt 48 AH பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து மாறும். அதே மாதிரி உங்களுக்கு LFP பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டூல்ஸ், ஸ்பேனரு, அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு, இதெல்லாமே கூட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டபுள் சைடு உட்காரவங்களுக்கு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில வண்டியில் வந்து உங்களுக்கு மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பட் இது வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட திங்ஸ் நல்லா கேரி பண்ணுற அளவுக்கு வந்து லெக் ரூம் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிகாஸ் C12i Max-ல. இந்த வண்டியோட டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 12-inch டயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10-inch டயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் ஹேண்ட்லிங்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். இதோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் டைப்பு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ரியரில் வந்து உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிரேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு காம்பி பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் வண்டியோட மோட்டர் வந்து பார்க்குறோம். இந்த மோட்ரு வந்து BLDC ஹப் மோட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட பீக் பவர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2600 watts வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து IP67 ரேட்டிங், வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. DRL லைட்டு, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு LED-ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. DRL லைட் வந்து எப்போவுமே உங்களுக்கு பகல்லையும் சரி எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு, இதில் வந்து உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுக்கான யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பெயிண்டிங் வந்து UV ப்ரொடெக்டட் பெயிண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து வண்டியை நிப்பாட்டி விட்றோம் வெயிலில், ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து UV ப்ரொடெக்டட் பெயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது வந்து மேட் ஃபினிஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ஃபினிஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ வந்து டூயல் ஷேடு பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஹேண்டிலில் வந்து ஒரு கலர் வந்திருக்கும், அதேமாதிரி பாடி ஒரு கலரில் இருக்குது. பட் இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடியது வந்து ஸோ சிங்கிள் கலராகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட வாரண்டி பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ வாரண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சார்ஜரு, கண்ட்ரோலரு, அப்புறமா பேட்டரி, மோட்ரு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years or 36,000 kilometers வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 2 years கொடுக்குறாங்க. அது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேட்டரிக்கு மட்டும், அது வந்து உங்களுக்கு 60,000 or extra 2 years வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபெஸ்டிவலுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகாஸ் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட அனதர் சேஃப்டி ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இம்பேலன்ஸ் ஆகுறோன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இன்கேஸ் பேலன்ஸ் இல்லாமல் வண்டி சரியுது இல்லை வந்து கீழே விழுறோம் அப்படின்னா வண்டி வந்து உடனே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்து வண்டியை லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் லைட்டாக சரிஞ்சிருந்தாலே வந்து உங்களுக்கு வண்டி வந்து மூவ் ஆகாது, நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும். ஸோ மறுபடியும் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வண்டியே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு சேஃப்டி ஃபியூச்சரும் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் வந்து இதில் இருக்குதுங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பைக்கில் இருக்கும் பார்த்திங்களா ரிசர்வ் மோடு, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பைக்லேயும் வந்து ஒரு ரிசர்வ் மோடு இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ரிசர்வ் மோடு. இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10% சார்ஜ் தான் உங்களுக்கு கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி லோவாக இருக்கும்போது நம்ம வந்து வீடு போய் சேருவோமா மாட்டோமா இல்லை இடையில எங்கேயாவது வண்டி ஆஃப் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி பயப்படுவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு 10% சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிசர்வ் ஆகிடும். இந்த டைமில் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசர்வ் மோடுக்கு வந்துடும். ஸோ ரிசர்வ் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்பீடு வந்து 20 km தான் வந்து மேக்ஸிமமே போகும்.
இதனால் உங்களோட பேட்டரியோட கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிரும், அதே மாதிரி ஸ்பீடும் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஸோ வண்டி இடையில எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகிடுமா அப்படிங்கிற பயப்படணுங்கிற தேவையே கிடையாது. ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் வந்து இதில் அடிஷ்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம வண்டியோட சார்ஜரை பத்திரலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சார்ஜரு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் கூட உங்களுக்கு மினி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சார்ஜ் ஏறும்போது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130,000 வந்து வருது. ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஆஃபர்லாம் போயிட்டுருக்குது, சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. பிகாஸ்லேயே ஆர்யூவி 350 ஒரு மாடல் லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த மாடலும் வந்து இந்த ஷோரூமுக்கு சீக்கிரமே வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரிக்குள்ள ஒரு வெஹிக்கிள். இதில் உங்களுக்கு ஹைப்பர் டிரைவ் மோட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 16-inch அலாய் பிக்வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பைக் ரேஞ்சில் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு 16-inch வந்து உங்களுக்கு வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே இந்த ஷோரூமுக்கு வந்து வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷனோட நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வரட்டா.